மகர ராசிக்காரர்களுக்கு 7/10/2023 முதல் பாக்கியஸ்தானத்தில் இருந்து ஜீவனஸ்தானத்தில் நுழையக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பின் காரணமாக பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்களாக இவையெல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க, பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த உலகம் இயங்குகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவரே செவ்வாய் தாங்க. எனவே தான் செவ்வாயை பூமிக்காரகர் என்று அழைக்கப்படுகின்றார். பூமிக்கு அதிபதியாக இருக்கின்றாருங்க. விளைநிலம் விவசாயத்தோடைய அதிபதியாகவும் இருக்கின்றார் செவ்வாய். எதை செய்தாலும் வேகமாகவும் சுறுசுறுப்பான தன்மையுடனும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் செவ்வாய். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பிலே மிக வலுவாக அமர்ந்திருக்கும் போது எவ்வளவு பெரிய அசாதாரண காரியங்களாக இருந்தாலும் அவற்றை சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அதே சமயம் செவ்வாய் நல்லவரா கெட்டவரா என்று கேட்டால் அது அவர் அமைந்திருக்கும் சஞ்சார அமைப்பை பொறுத்ததுதான் என்பதற்கான ஒரு விடையாக பார்க்கப்படுகின்றது. எனவே தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்கள் என்ற வகையில் செவ்வாய் இந்த தருணத்தில் கன்னி ராசியில் இருந்து விலகி துலாம் ராசிக்கு செல்கின்றாருங்க. இது நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவே அனைத்து விதமான பதவிகளிலும் வேகம் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களை மிக விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கவும் முடியும். மகிழ்ச்சியான இனிமையான பல சம்பவங்கள் நடந்தேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க. பல்வேறு விதமான காரியங்களை நீங்கள் நினைத்தபடியே செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகின்றது. திட்டமிட்டபடி புதிய நிலம், வீடு, ஆடை ஆபரண சேர்க்கை, வாகனம் போன்றவற்றை கிடைப்பதற்கான ஒரு அதிர்ஷ்டமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. இந்த தருணத்திலே செவ்வாயுடைய ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கும்போது மருத்துவம், காவல்துறை போன்ற பணிகளில் மிகச்சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றதுங்க. விவசாயத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் அல்லாது வேகத்திற்கு அதிபதியாகவும் இருக்கின்றாருங்க செவ்வாய் பகவான். எனவே விளையாட்டுத் துறையில் மிகச்சிறந்த ஒரு சாதனை புரிவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகின்றது. சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு 680 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றாருங்க. ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 45 நாட்கள் சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே அடுத்த 45 நாட்கள் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலக்கி நல்லதொரு முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் வற்றாத கடலும் வற்றிவிடும் என்பது போல பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் அதிகரித்திருக்கும். ஆனால் இவை அனைத்தும் தற்போது குறைவதற்கான ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றார் செவ்வாய். இது மென்மேலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜனன கால அடிப்படையில் செவ்வாய் திசை நடைபெறுகின்றவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். செவ்வாய் புக்தியாக இருந்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்றது. ஆனால் இந்த தருணத்தில் செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், குரு ஆகிய புக்திகள் நடைபெறும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். ஆனால் புதன், ராகு, கேது புக்திகளாக இருந்தால் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் புதன், ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றது. சூரியன், சனி இரண்டு கிரக நிலைகளும் சம கிரகங்களாக பார்க்கப்படுகின்றது. எனவேதான் அவரது பகை வீடான புதனுடைய ஆட்சி வீட்டில் இருந்து சம கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டிற்கு செல்லக்கூடிய இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பல இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைந்து கிடைக்கின்றது. பொதுவாக செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் அமரும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே போன்றுதான் 9, 10 ஆகிய இடங்களிலும் 5 இடத்திலும் மிக வலுவாக அமைந்திருக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு ராசியாக செவ்வாய் அமைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 2, 4, 7, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களை சஞ்சரிக்கும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றாருங்க. மேலும் செவ்வாய் மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கு வித்திடுவாருங்க. அதிலும் குறிப்பாக சுக்கரனுடன் இணையும் போது சுக்கர மங்கள யோகமானது கிடைக்கும். சுக்கரனுடைய ஆட்சி வீட்டிற்கு செல்லக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான இனிமையான காதல் மற்றும் அன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறப் போகின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க செவ்வாய்.
செவ்வாய் வலிமையாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் பதவிகள் மிக நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைத்திருக்கின்றது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான பாதிப்புகளை விலக்கி நல்லதொரு முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே தான் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையிலே கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறக்கூடிய இந்த தருணத்தில் மிகச்சிறந்த மாறுதல்கள் அடுத்த 1.5 மாதத்திற்கு மேலாக நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகின்றது. நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிரமமும் இல்லாமல் அத்தனை விதமான இனிமையான நிகழ்வுகளும் நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகின்றது. போக்கிரித்தனம் போல் இருந்த உங்களது வாழ்க்கை நிலையிலே நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திருக்கின்றார்கள். செவ்வாயுடைய அமைப்பு இப்படி இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் பொழுது ஜீவன ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எந்த விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றது. செவ்வாய் ஜீவன புத்தியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றது. பல வருடங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த தருணத்தில் விலகுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. செவ்வாய் இந்த தருணத்தில் ஜீவன ஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு இனிமையாக வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் நன்மை நிறைந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. இந்த தருணத்தில் உக்தியோக ரீதியாக இருந்து வந்த பல சிரமங்கள் விலகுகின்றது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உண்டுங்க. பொறுத்தால் பூமியார்வார் என்று சொல்லக்கூடிய வகையிலே உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிக நிறைந்து கிடைக்கின்றது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகின்றது. கடுமையான போட்டிகள் அனைத்தும் குறைந்து லாபத்தை தக்க வைத்து கொள்வதற்கும் அதிகப்படுத்துவதற்குமான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கின்றதுங்க. கணித்துறை ரீதியான பணிகளில் பல்வேறு விதமான தொய்வும் தாமதமும் பின்னடைவும் சந்தித்து வந்த நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். அரசியல் துறையில் பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்லதொரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். விவசாயத்துறையில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அனுகூலமாக ஜீவன ஸ்தானத்தில் சந்திக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய நிலம் வாங்குதல், வீடு, விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் வாங்குதல், அதற்கு ஏற்றாற்போல் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகின்றது. ஆடு மாடு வளர்த்தல் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்களாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உண்டுங்க. அதே மாதிரி மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றம்